சார், பிஏ தொடர்ந்து அடுத்து வந்து சி லெட்டர்ஸ் பார்க்கலாம் சார். நான் சி லெட்டர்ஸ் நிறைய பேர் நேயர்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, எங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சி வந்து பார்த்தீங்கன்னா குருவோட ஆதிக்கம் நிறைந்த சிக்கு முதல்ல நம்பர் 3. ஒன்று தனுசு லக்னம் வரணும், அல்லது அந்த குருவோட ஆதிக்கத்தில் லக்னம் விழுகணும், தனுசு லக்னம் வரணும், அல்லது மீன லக்னம் வரணும், அல்லது என்ன வரணும்னா மேஷ லக்னம் வரணும், அல்லது விருச்சிக லக்னம் வரணும். இந்த 4 லக்னத்தை தவிர மற்ற லக்னம் வரக்கூடாது. சித்ரான்னு பேர் வச்சு, சின்னச்சாமின்னு பேர் வச்சு, சின்மயி அப்படின்னு பேர் வச்சு, இவங்க வேற லக்னம் மாறிடுச்சுன்னா லைஃப்பில் மிகப்பெரிய பாதிப்பு உண்டு. அல்லது குரு வலுவாக இருக்கணும், அல்லது குருவோட நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கணும், அல்லது குரு பலமாயிரணும், அந்த 3 எண்ணுக்கான கிரகம் வலுவாயிரணும். லக்னம் மாறி போனால் கூட, லக்னம் மாறி போனால் கூட மேக்ஸிமம் அதுதான் வரும். முதல் எழுத்து சீன் யாருக்கு வருதோ, ஒன்று அவங்க வீட்டில் தனுசு இலக்கணும், அல்லது மீன இலக்கணும், அல்லது மேச இலக்கணும், அது விருச்சி இலக்கணும் ஜாதகருக்கே வரும். ஏன்னா விருச்சி இலக்கணத்துக்கு 2 அதிபதியே குரு, மீன இலக்கணத்துக்கு 2 அதிபதியே செவ்வா மேச வீடு, மேசத்துக்கு 9 இடமே தனுசு வீடு, விருச்சிகத்துக்கு 5 இடமே மீன வீடு. இந்த லக்கணங்களில் அமர்ந்துருச்சு அப்படின்னா ஜாதகர் வாழ்க்கை சூப்பர். அப்படி இல்லைன்னா இந்த பெயருக்கும் இந்த ஜாதகருக்கும் எந்த தொடர்பும் இல்லை, வாழ்க்கையில் போராடி கொண்டு இருப்பார். அப்போ அவங்க அவங்க லக்னத்துக்கு தக்கவாறு பேரை மாற்றிக்கிறணும், அவங்க லக்னத்துக்கு தக்கவாறு பேரை மாற்றிக்கிறணும். அப்போ அவங்களுடைய லக்னம் என்னங்கிறத கணித்து அதுக்கு தக்கவாறு இந்த பேரை கொடுக்கும் பொழுது ஜாதகம் 100% வேலை செய்யும், நியமலாஜி 100% வேலை செய்யும். உதாரணமாக பார்த்தீங்கன்னா சித்ரானுத்தவங்க பிறந்தாச்சு, அவங்க தனுசு லக்னமும் இல்லை, விருச்சி இலக்கணமும் இல்லை, மேச இலக்கணமும் இல்லை, மீன இலக்கணமும் கிடையாது, சம்பந்தமே இல்லாமல் இருக்குது அந்த ஜாதகம். மேரேஜ் லைஃப் இல்லை, அதே மாதிரி பார்த்திங்கன்னா சரியான வேலை வாய்ப்பு கிடையாது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த ஜாதகத்தில் குருவும் கெட்டு கிடக்கு, குருவோட நட்சத்திரத்தில் ஏதாவது கிரகம் இருக்கான்னு பார்த்தா அதுவும் இல்லை, ஆனால் சந்திரனாவது குருவோட நட்சத்திரத்தில் இருக்கான் அதுவும் இல்லை, மாறுபட்ட ஜாதகமாக இருக்காது. அப்போ அந்த குருவை பலப்படுத்தணும், அப்போ அந்த தனுர் லக்னத்துக்கு தக்கவாரியான பேரை எடுத்து இதை செய்யுங்கன்னு சொல்லி அது செஞ்சதுக்கப்புறம் அவங்க வேலை கிடச்சி அதுக்கப்புறம் லேட்டாக மேரேஜ் பண்ணியிருக்காங்க, லேட்டாக மேரேஜ் பண்ணியிருக்காங்க, கிட்டத்தட்ட 40 வயசில் அவங்க மேரேஜ் பண்ணாங்க. 38-39 வயசில் பேரை மாற்றி இதெல்லாம் செய்யுங்கன்னு சொல்லி நீங்கள் நோட்லேயே எழுதிட்டு வாங்க, அந்த பேர்களை எழுதிட்டு வாங்கன்னு சொல்லி எழுதி அதுக்கப்புறம் ஒவ்வொரு கோயில்கள்லேயும் போய் அந்த சாமி பேரை சொல்லி சொல்லி அர்ச்சனை பண்ண சொல்லி அது பயங்கரமாக ரீச் ஆகி இவங்க மேரேஜ் ஆகி குழந்தை இருக்கு. அவங்க ஜாதகத்துக்கு சம்மந்தமே இல்லை, ஆனால் என்னுடைய ஆய்வு பிரகாரம் அந்த லக்னங்கள் வந்துடும். 100% சீனு யாருக்கு முதல் எழுத்து வருதோ, நான் சொல்கிறது இன்சியல் அல்ல, சின்னச்சாமி, சித்ரா, சின்மயி, சின்னராசு இப்படி பேர்கள்லாம் வரும். அவங்க ஜாதகத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே முதல் எழுத்து அந்த லக்னம் அங்கே தொடர்பு வந்துடும். விருச்சி லக்னம், தனுசு லக்னம், மீன லக்னம், மேச லக்னம், இது வந்தே தீரும். இது வரலை அப்படின்னா அந்த ஜாதகத்துக்கும் இந்த பேருக்கும் எந்த விதமான சப்தாலையும் ஒத்து வரலை, ஆகர்ஷணம் இல்லாத ஜாதகம், ஆகர்ஷணம் இல்லாத மனிதர். அப்போ அதை பேரை மாற்றிக்கிறணும், அந்த ஒளி இலையை மாற்றி கொடுக்கும்போது சக்ஸஸ் ஆயிரும். இவ்வளோ வருஷமாக விடாத மேட்டரை இப்போ விட்டுக்கிட்டு இருக்கேன், புரியுதுங்களா? காப்பி அடிக்கிறவங்க காப்பி அடிச்சுக்கோங்க. இதே இப்போ நீங்கள் லக்னம் சொல்லியிருந்தீங்க, அதுலேயே ராசியில் இருக்கலாம். இப்போ லக்னம் மாறி ராசி வரலாம், அது அப்படி ராசி வந்தால் 50 மார்க்கு, 50 மார்க்கு அந்த மாதிரி. இப்போ உங்களுக்கு லக்னம் அமையல, ஆனால் ராசி வந்துருச்சுல, இது 50 மார்க்கு. லக்னம் போய் அந்த கிரகத்தினுடைய நட்சத்திரத்தில் இருந்தாலும் வேலை செய்யும். இப்போ உங்களுக்கு லக்னம் போய் கும்பத்தில் இருக்கும், புரட்டாதியில் நிற்கும், குருவோட நட்சத்திரம் வந்துருச்சு அவ்வளோதான், அதுக்கு 75. இப்போ உங்களுக்கு திருவோணமாக இருந்துச்சுன்னா 75. இந்த லக்னம் கரெக்டாக அமைஞ்சிருச்சுன்னா அதுதான்மா வரும், வேறு வராதுங்கம்மா, ரொம்ப ரேராக தாங்கம்மா மிஸ் ஆகும். அப்படி மிஸ் ஆனதெல்லாம் கஷ்டப்படும்மா. அதுக்கப்புறம் 75% கரெக்டாக வந்துடும், 25% தப்பாக இருக்கும், நம்ம சொல்கிறதுக்கு அது தப்பாக தான் இருக்கும். அப்போ அவங்க ஜாதகத்தில் அவங்க கஷ்டம், அந்த பிரச்சனை எல்லாமே இருக்கும். ஆமாம், அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க பேரை மாற்றிக்கிறணும். நிறைய நியமலாஜிஸ்ட் இருக்காங்க, என்கிட்ட வாங்க நான் சொல்லலையே, ஏதாவது நியமலாஜிஸ்ட்டை போய் இந்த லக்னத்துக்கு என்ன பேர் வைக்கலாம்னு சொல்லி மாற்றிக்கிறணும். எல்லாருக்கும் இன்னைக்கு ஆய்வு பண்ணக்கூடிய திறமை ஆற்றல் எல்லாம் உண்டு, கரெக்டாக மாற்றிக்கலாம். சார், தொடர்ந்து வந்து நம்ம நியூமராலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா ஏபி முடிச்சிட்டோம், இப்போ சி பற்றி ரொம்ப தெளிவாக நீங்கள் சொல்லியிருந்தீங்க, இது மக்களுக்கு ரொம்ப ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும். ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றிம்மா, நன்றிம்மா, நன்றி, நன்றி.